Thank you. ஓம் சாந்தி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்களை இந்த தித்திக்கும் வாழ்க்கை நிகழ்ச்சியின் மூலமாக இன்று சந்திப்பதில் பெரு மகிழ்வு அடைகின்றேன் இன்று நாம் ஏன் நேரம் ஒதுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போமா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த நேரம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சாதாரணமாக நேரம் என்ற உடனேயே நாம் பிறப்புக்கும் இறப்பிற்கும் இடையே மட்டும்தான் பார்க்குறோம் அதாவது வயசை தான் சொல்கிறோம் எத்தனை வயசு நம்ம வாழ்கிறோம் என்று நாம் எத்தனை வயது வரை வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல அதை எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் அதற்கு தான் இந்த ஆன்மீகம் அவசியமாக இருக்கின்றது பல மிருகங்களும் வாழ்கின்றன பறவைகளும் வாழ்கின்றன மனிதனும் வாழ்கின்றான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கின்றது இத்தனை ஆண்டுகள் அவைகள் வாழ்கின்றன மனிதனுடைய இப்போ லைஃப் ஸ்பேன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது முதலை விட ஏன்னா அறிவியலினுடைய முன்னேற்றத்தின் காரணமாக மருத்துவத்தினுடைய முன்னேற்றத்தின் காரணமாக பல வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தினால நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆண்டு கொஞ்சம் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கி பாரதத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் இள வயதினர் தான் ரொம்ப அதிகபட்சமாக இருக்கின்றார்கள் இப்போ நேரத்தை நாம் ஏன் ஒதுக்க வேண்டும் என்று கேட்பதை விட்டு எதற்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டால் இன்னும் சரியான பதில் வரும் ஏனென்றால் கேள்வியை சரியாக இருந்தால்தான் நாம் பதிலை கூட சரியாக பெற முடியும் உதாரணமாக சிந்திக்க நேரத்தை நாம் ஒதுக்கினால் நமக்கு என்ன லாபம் நம்மளுடைய ஆற்றலானது பெருகின்றது பக்தியில் கூட ஒரு பாடல் இருக்கின்றது சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் தீவினைகள் அகண்டிடுமே ஆக நம்மளுடைய தீய செயல்கள் நம்மளை விட்டு போகணுன்னா நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எதையாவது நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம் சிந்திச்சுட்டு தான் இருக்கோம் அதை நாம் நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்களுடைய ஆதாரத்தில் சம்ஸ்காரத்தினுடைய ஆதாரத்தில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படி இல்லாமல் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்வு உங்களுடையது அப்போ உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது அதாவது எப்படிப்பட்ட எண்ணங்களை நான் பெற வேண்டும் எப்படிப்பட்ட உணர்வுகளை நான் பெற வேண்டும் எப்படிப்பட்ட மனப்பாங்கு உடையவராக நான் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட நினைவிலே சுமிருத்தியிலே நான் இருக்க வேண்டும் என்பது என் கையில் தான் இருக்கின்றது இதைத்தான் ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இதற்காக நாம் வேறு யாரையோ ப்ளேம் பண்ண முடியாது நாம் பிறந்த ஊரையோ பிறந்த இடத்தையோ பிறந்த தாய் தந்தையோ நாம் குறை சொல்ல முடியாது ஏனென்றால் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது நாம் தான் ஆக நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்த்தோம்னாக்கா இந்த சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கும்பொழுது தான் நம்மளுடைய ஆற்றல்கள் பெறுகின்றது இல்லைன்னா நாம் பலகீனமாக இருந்து விடுகின்றோம் இரண்டாவது வாசிக்க நேரம் ஒதுக்குங்கள் இப்போ வாசிப்பது என்பது எதற்கான நம்மளுடைய விவேகத்தை அது அதிகரிக்கின்றது நம்மளுடைய விஸ்டம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா நிறைய நம்ம வாசிக்கணும் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கன்னிமாரா லைப்ரரியில் உள்ள அவ்வளவு புத்தகத்தையும் படித்திருக்கின்றாராம் ஒன்று கூட அவர் விட்டதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அவ்வளோ பெரிய பேரறிஞர் என்ற பட்டத்தை உடையவராக ஆனதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவருடைய வாசிப்பு தான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறாங்க பொறுத்து இப்போல்லாம் நாம் இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வந்த பிறகு பார்த்தோன்னா படிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டோம் சும்மா பார்க்குற பழக்கத்தை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் கெட்டு போய் ரொம்ப பக்கத்தில் பார்க்குறதுங்க அதை விட என்ன ஒரு கெட்ட பழக்கம் நம்ம பார்க்குறோன்னாக்கா நைட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு அந்த மொபைல்கிட்ட ஒரு அரை அடி தூரத்தில் அதை வச்சு எது எதோ பார்த்துக்கிட்டு இருக்குது தேவையோ தேவையில்லையனே தெரியாது பாவம் அதுக்கு என்ன தெரியும் எது ரைட்டு எது ராஙுன்னு எதோ பார்க்குதோ அதை நம்பிட போகுது இதுதான் உலகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாசிக்கிறதுக்கான நம்ம நேரத்தை ஒதுக்குவதில்லை அது வந்து கல்வியில் நாம் கற்றலில் இல்லை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது ஆக நாம் எப்போ வாசிக்க நேரம் ஒதுக்கின்றோமோ அப்போ நமக்கு விவேகம் அதிகரிக்கின்றது அதே மாதிரி விளையாட நம்ம நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன்னா இளமையினுடைய ரகசியம் அங்கே தான் இருக்கின்றது நாம் வெறுமனே உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லலை விளையாட அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா விளையாடும் பொழுது நாம் உடற்பயிற்சியில் என்ன லாபம் பெறுகின்றோமோ அதை விட அதிக லாபம் பெறுகின்றோம் அது எப்படின்னா பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இதே உடற்பயிற்சி செய்யும்போது ஒரு கலைப்பு கூட வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் உழைப்பாக கூட தெரியாது கஷ்டமாக கூட தெரியும் சில நேரம் வழி கூட தெரியும் ஆனால் அந்த வழியை நாம் பொறுத்துக்கிறோம் ஏன்னாக்கா அந்த வழி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றது ஆனால் விளையாடும் பொழுது பார்த்திங்கன்னா அது உடற்பயிற்சிக்கு மட்டும் இல்லை மன ஆரோக்கியத்திற்கும் வழி வகுக்கின்றது இன்னொன்று பார்த்திங்கன்னா வெறுமனே ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் கேம்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே உறவு முறைகளில் இணக்கம் கொண்டு வருவதிலேருந்து இரவு முறைகளில் நாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒத்துழைச்சி போகிறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம் கற்றுக்கொள்கிறோம் எந்த ஒரு டீமும் கூட பாருங்கள் வெற்றி அடைஞ்சால் ஒரே மகிழ்ச்சியில் திளைத்திட மாட்டாருங்க ஏன்னா அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வதற்கு அதை விட அதிகமாக அவங்க முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக ஒன்றா தான் வெற்றி அடைய முடியும் வெற்றி அடைஞ்சிட்டா இதுவரைக்கும் எந்த வேகத்தில் ஓடினீங்களோ அதை விட அதிக வேகத்தில் ஓட வேண்டியிருக்கும் அந்த வெற்றியை நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்கு அதனால தான் நம்ம மனித பிறவியே எதுக்கு எடுத்துருக்குறோன்னா டு ஒர்க் டயர்ட்லெஸ் கலைப்படையாத ஒரு முயற்சியில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆக விளையாடுவதற்கு கூட நம்ம நேரம் ஒதுக்க வேண்டும் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோன்னா இன்டோர் கேம்ஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம் இன்டோர் கேம்ஸாவது பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வித்தவுட் மூவிங் வெறுமனே நாம் விளையாடு என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும் சில விளையாட்டுகளை விளையாடுறோம் அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய அறிவாற்றலை வளர்க்கக்கூடிய விளையாட்டை கூட நம்ம விளையாடலாம் ஆக விளையாடுவதற்கு நம்ம நேரம் ஒதுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் என்பதை இப்போ நாம் பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் இந்த தேவி தேஜனுடைய படங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும் அது என்ன சிரிப்புன்னு பார்த்திங்கன்னா புன் சிரிப்பு இதே ராவணன் சிரிப்புன்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்குன்னா ரொம்ப சத்தம் போட்டு சிரிப்பாக இருக்கும் தேவதைகள் என்றைக்குமே இப்படி சத்தம் போட்டெல்லாம் சிரித்ததாக கிடையவே கிடையாது ஆக சிரிக்கிறது கூட ஒரு கலை யாரில் சிரிக்க முடியும் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்கிறாங்க நம்ம மனதை வெளிக்காட்டுவது முகம்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சியை வெளிக்காட்டுவது சிரிப்பு அப்போ நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் மட்டும்தான் உங்களால் சிரிக்க முடியும் நான் அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஸ்மெயிலை பற்றி சொல்லலை அவங்க காசு வாங்கிட்டு சிரிப்பாங்க அந்த அந்த ஸ்மெயலை சொல்லலை இயற்கையாகவே நாம் புன்சிரிப்பு சிரிக்க வேண்டும் என்றால் நம்ம மனதை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போ சிரிப்பது என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட நாம் அதை சொல்ல முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உழைக்க நேரம் ஒதுக்குங்கள் உழைப்பதற்கு நாம் ஏன் நேரம் ஒதுக்கணுன்னா அப்போ தான் நம்மளால் வெற்றி கனியை பறிக்க முடியும் இப்போ ஒரு விதையை விதைக்கிறோம் நாம் அதுவும் உழுத பிறகு அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம் உரம் வைக்கிறோம் அதை பாதுகாப்பாக வளர்க்குறோம் இடையில களைகள் முளைச்சா அதை களைஞ்சிடறோம் அதுக்கப்புறம் அது வளர்ந்த பிறகு நாம் எதிர்பார்த்த பலனை அதை கொடுக்க வேண்டும் அதிலிருந்து நாம் பெற வேண்டும் அதுக்கு எவ்வளோ நாள் நம்ம உழைச்சிருக்கோம் எவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கோம் அப்போ தான் அதனுடைய பலனை நம்மளால் அடைய முடிகின்றது ஆக வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் உழைத்தே ஆக வேண்டும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அந்த எந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருந்தது ஆக நம்மளை வெற்றி பெற விடாமல் தடுப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சோம்பேறித்தனம் தான் இந்த சோம்பேறித்தனம் எப்படி வரும்னா முதல் முதல்ல ஒத்தி போடுதல் அல்லது தள்ளி போடுதல் என்று தான் உள்ள நுழையும் இப்போ நாம் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியுது செய்யலான்னு நாம் நினைக்கிறோம் அந்த நேரம் ஒரு தாட்டு வருது இப்போ எதுக்கு அப்புறம் செய்யலாமே கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாமே சாயந்தரம் செய்யலாமே இப்படின்னு என்ன பண்ணுறோம் தள்ளி போடுறோம் இந்த தள்ளி போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடு முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பு என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியுது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வர நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வர நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது அன்புமிக்க ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வர நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்க முடியாது இந்த என்பது என்ன பண்ணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நம்ம போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுனாக்கா நாம் போடும் மனப்பா முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுனாக்கா நாம போடும் மனப்பாங்கை முதல்ல நாம தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம போடும் மனப்பாங்கை முதல்ல நாம தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது இந்த என்பது என்ன பண்ணும்னாக்கா நாம போடும் மனப்பாங்கை முதல்ல நாம தள்ளி போடாதவரை நாம உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுனாக்கா நாம போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவர் நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவர் நாம் உழைப்பு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாடும் ஓடும் மனப்பாங்கை முதல்ல நம்டாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழை கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வர நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை நம்ம தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறி என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வர நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுன்னாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத வர நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோபனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாத நாம நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி போடாதவரை நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது என்ன பண்ணுனாக்கா நாம் போடும் மனப்பாங்கை முதல்ல நாம் தள்ளி தள்ளி போடாத நாம் உழைப்பதற்கு நேரம் கொடுக்கவே முடியாது ஏன்னா இந்த சோம்பேறித்தனம் என்பது